கட்டாய உண்டு உங்க தம்பி இல்லையா அதான் அப்படி காலமேகம் மாதிரி கவி மாறி போயிருக்கு
ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓஹோ, அவரா? அவர் பள்ளியில சேர்க்க போறேன். சந்தோஷம். அங்க போகத்தான் நாங்க புறப்பட்டு இருந்தோம். சரிங்க சரிங்க. வயசு ஏற ஏற எல்லாம் தானா சரியா போடுங்க. மொத்தத்துல உங்க தம்பி ஒரு கந்ததாசன். நான் எல்லாம் வந்தது மறந்துட்டேனே. என்னது? பிரதி சனிக்கிழமை தோறும் நீங்க நம்ம வீட்டுல பெரிய புராணம் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் தானே? கேட்கணுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. சரி, நான் வரேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கந்தசாமி கோயிலுக்கு நான் தான் புது தர்மகர்த்தா. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி உண்மையான பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு தேவை. ஆமா, சந்தோஷங்க. நான் வரேங்க. வாங்க பாப்பா, புறப்படுவோமா? நாடி ஆயிடுது. வாங்க வாங்க ஐயா. முருகனருடன் சகல சம்பத்தில் பெற்று நீடுமூடி வாழ வேண்டும். சௌக்கியம் தான்? சௌக்கியம் தான். தாங்கள் முருகனருடன் எல்லாம் சௌக்கியம். ஐயா உட்காங்க. ஐயா, என் தம்பி ராமலிங்கத்தை தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆட்சேபனை? அப்படியே செய்யும். நன்றி ஐயா. ஆமா சபாபதி. ஐயா, இன்னும் சில காலம் இவன் உன்னிடமே பயிலலாமே. ஐயா, சாதாரணமாக என்னுடைய மாணாக்கன் என்பதை விட மகா வித்வானும் பிரபல உரையாசிரியருமான தங்களிடம் இவன் கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. சபாபதி ஐயா, இது புராணிகளின் சமத்கார பேச்சு. அண்ணன் தானே என்ற சலுகையில் தம்பி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டான். உண்மை ஐயா, உண்மை ஐயா. அவன் அறிவில் வல்லவன், அவனை திருத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது. அந்த கவலை என்னுடையது. நன்றி ஐயா, நன்றி. அது என்ன? தமிழகமாகிய திருவாச்சகம். யார் அருளியது? மாணிக்க வாசக சுவாமிகள். சரி, படி. சிவமயம் திருச்சிற்றம்பலம் அன்பே தெய்வம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இறைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க. புல்லாகி பூடாய் பூவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பருவாள். போதும் ராமலிங்கம், இதை முற்றும் பாடம் செய். படித்தபடி நட. குருவின் முதற் கட்டளை. வெற்றி வேர்க்கை தெரியுமா? வெற்றி வேலை தாங்கி நிற்கும் என் ஐயன் ஞான பண்டிதனின் கை. நான் தினமும் பார்க்கிறேன். நல்வழி தந்த வேலை வழிபட்டு வாழ்வதொன்றே நல்வழி. சட்டாம்பளே. ஐயா, ராமலிங்கத்தை அழைத்து போய் வகுப்பில் முதலில் உட்காரவை. உத்தரவு. வா தம்பி. என்ன இதெல்லாம்? ராமலிங்கத்தின் திருவிளையாடல். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகிறார்கள். ராமலிங்கம், இது உண்மையா? உண்மை. நீட்டு கையை. கல்விக்கூடம் வருவதாக சொல்லி கந்தகோட்டம் சென்று கண்டவர்களுடன் கைகோத்து ஆழிப்பாடி அலைவது எனக்கு தெரியும். இனி மன்னிக்க மாட்டேன். இடத்தில் அமர்ந்து நேற்று சொன்ன செய்யுளை எழுதி அதற்கு பலவரை எழுதுவார். சத்தாமல, சத்தாமல. ஐயா என்னடா அடித்த கலைப்பு இப்படி? வேடா
ஆமா என்ன நடந்தது? என்னோரையும் படிக்க சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்க. என்ன நானும் கேட்டேன். கந்தன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யாரா சொன்னதுன்னு கேட்டேன். ராமலிங்கம் சொன்னா அப்படின்னா. கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் வந்து பாதியில கெடுத்து விட்டீங்களே அப்படின்னு என் பேர்ல பழிய போட்டாங்க. உடனே தண்டனை கொடுத்தேன். உடனே ராமலிங்கம் பைய வந்து தடுத்தான். கொடுமை கோதண்டம் அக்கிரமம் மிருகத்தன்மை அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு மிருகம் மிருகம் காண்டா மிருகம் 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 காண்டா மிருகம் 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 காண்டா மிருகம் உங்க தலைய பார்த்தாங்களோ இல்லையோ அவ்வளவுதான் அப்படியே மாத்திட்டானுங்க முருகா முருகா கந்தா முருகா 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 கந்தா முருகா முருகா கந்தா முருகா முருகா நீங்க போனீங்கன்னா சரிதான் ராமலிங்கம் எழுதியதை கொண்டு வா படி காகிதப்பூண்டு கசியுமோ பசுந்தே கற்றாலும் கடவு கல்வி என்னவோ கற்க வேண்டும் ஞானப்பசியோ எடுக்கின்றது நானா என் உள்ளமா ஞானங்களா என யார் அறிவார் தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பு தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அனுப்பன் இங்கெனக்கு அவனை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏனென்று கேட்டால் அவன் எங்கள் பள்ளிக்கு தகாதவன் என்று சொல் நீங்கள் சொன்னதாக ஆமாம் ஆசிரியர் சொன்னார் அவர் கட்டளை என்று சொல் ஐயா இந்த ஒரு முறை மட்டும் மன்னிக்க வேண்டும் ஏதோ லேசாக மிரட்டுவீர்கள் என்பதற்காக சொன்னேன் மிரட்டுகிறீர்களே ஐயா சட்டாமில்லை சொன்னதை செய் சரி ஐயா கோடி நமஸ்காரம் ஐயா ராமலிங்கம் அனந்த கோடி ஆசீர்வாதம் சென்றோம் இப்ப நீங்க செய்த வேலை ஒரு ஆசிரியர் செய்ய தகுந்த வேலையா செய்வோம் அவர் ஒரு அவதார கவி அமர கவி அசுர கவி அவனுக்கு பாடம் சொல்லும் அருகதை எனக்கு இல்லை அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவருக்கு அருகதை இல்லையா அப்படி ஆத்திரப்படும்படி அவன் என்ன செய்தானோ புதிதாக ஒன்றும் செய்யல வழக்கமா செய்யறதான் செஞ்சான் அதுக்காக அவர் நாலு பெரம்படி கொடுத்தார் அப்புறம் அவர் ஏதோ எழுத சொன்னார் இவன் ஏதோ எழுதிட்டு வந்தான் அது படிச்சாரோ இல்லையோ உடனே என்னைய கூப்பிட்டு அவனை எங்க இப்போ அவன் எங்க இருக்கான் ஏதோ வீதியில நிக்கிறான் தெருவில் நிக்கிறான் தெருவில் நிக்கிறான் நீங்க போயிட்டு வாங்க அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே இதோ பாரு அவன் ஒழுங்கா முறையா படிக்கல அவனுக்கு இந்த வீட்டுல உண்மை உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லைன்னு சொல்லிடு ஆத்திரமா இறஞ்சு பேசாதீங்க அவன் காதல விட போறது ரொம்ப ரோசக்காரனாச்சு ஆத்திரத்துல அறிவிழந்து பேசுறேன் அவன் காதல விழுக்கணும்னு தான் கத்தான் ரோசக்காரன்னா போகட்டும் அலைகட்டும் அவஸ்தப்படட்டும் அப்பதான் புத்திமன் சோம்பேறி பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் இதோ பாருங்க அவனை திருத்தணுமே தவிர வீட்டு விட்டு துரத்தலாமா யோசனை செய்யுங்க படிப்பில்லாம வைக்கலாம் ஆனா பட்டினியும் அலைய வைக்கலாமா இப்ப படிக்கலன்னா பின்னால பட்டி நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான் ஆனா அவனுக்கு படிப்பு மேல ஓடும் இதோ பாரு அவன் படிக்கலன்னா அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க கெட்டு கெட்டு ஆனதெல்லாம் போதும் இருமா நான் கேட்க மாட்டேன் அவன் படிக்காம பாடா போனது பாதிக்காம நீதான் இருமா அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு பேசுன நீ மேல போயிட வேண்டியதான் இதோ பாரு அவன் ஒழுங்காக படிக்கிறதாக சொன்னான்னா தாராளமா உள்ள வரட்டும் அவன் நல்லதுக்குத்தான் சொல்றான் ஏண்டா இப்படி பண்ற உன்னை பத்தி என்னென்னமோ மனக்கோட்டையெல்லாம் கட்டிருந்து ஒரு நொடியில எல்லாத்தையும் துளாச்சிட்டே ஏண்டா படிக்க மாட்டேங்க படிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையா நீ அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தகுந்த படிப்பு இல்ல எனக்காக நீங்க அண்ணனோட எந்த வித மனஸ்தாபமும் கொள்ள வேண்டாம் அவர் விருப்பப்படியே நடவும் கண்ணி என் மனோபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும் என் கவனம் எல்லாம் எங்கேயோ போகுது ஆனா அதை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல என்னை காப்பாத்தி என் கம்பி பெறமன் இருக்காரு நீ
பிடிவாதத்துல உங்க அண்ணாவ அஞ்சு கொண்டவனா இருக்கிறீ. உங்க ரெண்டு பேர் மத்தியில அகப்பட்டுக்கிட்டு நான் தான் திண்டாடுறேன். ஏண்டா பொண்ணு செய்வியா? எது வேணும்னாலும் செய்யறேன். நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் முகத்தை காட்டிட்டு நீ சாப்பிட்டுதான் போகணும். ரொம்ப தர்ம சங்கடமாக கட்டில இருறீங்களா? நீ இதனால உங்களுக்கு கடுங்கல் அதிகமாச்சா? நீ இருக்கட்டும், அவர் பழி பாவத்துக்கு ஆளாகாம பாத்துக்கிறது என் கடமை இல்லையா? ஈராணி தம்பி, அண்ணனிகளுக்கு ஆத்திரமே இல்ல. நீ என்ன அவர் புரிஞ்சுக்கல? என்னால அவர் விருப்பம் அப்படி நடக்க முடியல. ராணி நான் சொன்னது மறந்துடாதே. தம்பி எங்கேயும் போய் அலையாம அக்கா வீட்டுல இருந்துட்டு ராத்திரி இங்கேயே வந்துரு. தம்பி அக்கா, வீட்டுல எல்லாம் சுகந்தானே? வேகாத வெயில்ல எங்கடா வந்தேன்? பள்ளிக்கூடம் இல்ல? ஏன் இல்ல? பள்ளிக்கூடம் இருக்குது. ஓ, நீ பள்ளிக்கூடம் போகல, ஊரெல்லாம் சுத்தி விட்டு இங்க வந்த? இல்ல இல்லக்கா, நான் பள்ளிக்கூடம் போனேன். பெரியவாஜா இருக்காரு, அவர் என்ன கூப்பிட்டு பழுக்க நாலு பழம் தந்தாரு. என்ன பழம்? கரப்பம் பழம். கொடுத்து நீ என் பள்ளிக்கு லாய்க்கு இல்ல, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அமிச்சுட்டாரு. தம்பி ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? கர்ணத்துடைய பிள்ளை, பெரிய சைவ புராண பிரசிந்தி சபாபத்து பிள்ளையுடைய தம்பி, நீ பள்ளிக்கூடம் ஒழுங்கா போகாம ஏண்டா இப்படி கட்டு போற? அக்கா, இந்த பள்ளிக்கூடத்துல சிரமப்பட்டு சொல்லி கொடுக்கிற விஷயம் எல்லாம் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்குக்கா. சட்டாம்பிள்ளையின் அட்டகாசம், பெரிய வாகியாயின் பயமுறுத்தல், தப்புக்கு நீண்ட தண்டனை, இதெல்லாம் நிறைஞ்சதான்க்கா அந்த பள்ளிக்கூடம். அங்கு அச்சமும் மகம்பாவும் பெருகுமே தவிர. மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் நடத்தும் பள்ளிக்கூடத்தையே நீ இவ்வளவு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டே, அப்புறம் உனக்கு யார்டா சொல்லுவாங்க? ஏண்டா நம்ம பெரிய அண்ணன பெரிய பிரசங்கியாக்கிறது அவர்தானே. நீ கூட நல்லா படிச்சு பெரிய பிரசங்கியா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம். எனக்கு வேண்டி வான்மொழியை எதிர்நோக்கி வெடித்து கிடக்கும் நிலத்தின் தாகத்தை மரத்தினையில் தேங்கி நிற்கும் பனிப்புண்கள் சுட்டி சுட்டி தணிக்க முடியுமா? அது போல எம்மை என்னும் தாகத்தை இந்த பள்ளிக்கூட படிப்பா கணிக்க முடியாதுக்கா. கடவுள் என்னும் கருணிலேகமே என் மீது பொழிந்து எனக்கு மயிரோடு ஏற்படும்படி அருள் புரிய வேண்டும். புரிகிறதாக்கா? தம்பி, நீ என்னமோ வயசுக்கு மேல விஷயம் எல்லாம் பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப சாப்பிட்டுக்கணும்? சாப்பிடா. Thank you.
நெஞ்சலையும் விடிச்சிடும் போறதுக்கு
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் தெய்வப்புறவர் சேர்க்கிறார் நாயனார் பக்தர் வரலாறுகளை பெரிய புராணம் என பாட ஆரம்பிக்கும் போது தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் எடுத்துக் கொடுத்தார். அம்மீனின் பொருளை ஆராய்வோம். உலகலாம் என்பது எல்லா உலகமும் என பொருள்படும். இதனால் உலகங்கள் பல புராண பரப்படுகிறது.
அவை எவை எவை என அறிய புகுந்தால் அந்தரங்க உலகு, பகிரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு, காரணமூல உலகு, காரியபுர உலகு, சக்தி உலகு, அசுர சக்தி உலகு, ஓங்கார சக்தி உலகு, மந்திர சக்தி உலகு, இவ்வாறு 2000க்கு மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தவர்க்கரியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா வடி வடிவமா, தொன்புரு என்று முற்று போக முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மணி வேணியன், அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தந்திரத்திலே தெரித்துள்ளான். ஏன் நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் பெய்தலும் மழைதலும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்தியின் மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முறியிலே இடம் கொடுத்து காட்சி அளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகிய ஜோதிகன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருப்பெரும் ஜோதி. அத்தகைய அருப்பெரும் ஜோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவமாடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் ரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழ்கின்றன, அணுக்கள் சுழ்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன, உயிர் தழுவியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தலைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருப்பெரும் ஜோதி தனித்தரும் கருணையார் தாதும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒழிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் உதயகரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன. என்னடா தம்பி இவ்வளவு நேரம் ஆயிட்டது? நேரம் ஒரு மணி இருக்கும் இல்ல? ஆமாங்க, என்னையே பிரசங்கம் செய்ய சொன்னாங்கண்ணா. செய்தையா? நான் மாட்டேன்னு செட்டியார் கட்டாயப்படுத்தினாரு. ஆமா, நீ எதை பத்தி பிரசங்கம் பண்ண? திருஞான சம்பந்த சரித்திரம் சொல்லணும்னாங்க. உலகளாங்கிற செய்யல ஏகாம்பரனை ஏடு பிடிச்சாரு, அதுக்கு அடுத்த சொல்ல ஆரம்பிச்சேன். அதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன சொன்ன, எவ்வளவு நேரம் சொன்னேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நேரமாச்சு, போதும்னாங்க, வந்துட்டேன். சரி, நீ போய் சாப்பிடு. இல்லண்ணா, உங்களுக்கு மலையாள செய்யறது போல செட்டியார் அங்க எனக்கும் பலகாரம் பால் பழம் எல்லாம் கொடுத்தாரு. பாத்தீங்களா, நான் போய் சொன்னேன்ல. ஏதோ பிரசங்கம் நிக்காம நடந்துட்டு இங்க பாரு. முதல் தடவை பிரசங்கம் செய்யும் போது எப்பவுமே இப்படித்தான். நம்ம நினைவே நமக்கு இருக்க, எதிர உட்கார்ந்துருக்கவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன பேசுறோம்னு ஒரு நிலையம் இருக்காது. நம்ம படிச்சதை எல்லாம் சொல்லணுங்கிற ஆர்வத்துல நேரம் போறது கூட தெரியாம உடறிக்கிட்டே இருப்போம். கேக்குறவங்க உட்கார்ந்துருந்தா சொல்றவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பேர் இருந்தாங்க என்ன, நாளைக்கு காரணம் கேட்டெல்லாம் தெரியும். ஏதோ குழந்தை பேச்சு மனலட்சுமி மாதிரி மயக்கம் கொடுத்துருக்கும். இல்ல கந்தாமுருகான் ரெண்டு பாட்டு பாடியிருப்பான். உங்களுக்கு யோசனையே புத்தர்க்கமா தான் போகுது. அவன் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே லயிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆமா, 10 வருஷம் மொழியா படிச்சிருக்கான். பிரவாகம் மாதிரி வரும். ஏன் உங்ககிட்ட கேட்டது போதாதா? ஒண்ணு ஒன்பதா சொல்லிட மாட்டானா? சரி விடு, உனக்கு அவனை பத்தி இருக்க அபிப்பிராயம் இருக்க, அதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும்? சபாபதி பிள்ளைவாள், உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நாளைக்கு கதைக்கு நான் வந்துருவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதுக்காக இங்க வந்து இருக்க வேண்டாமே. நான் வந்து சொல்றதுக்காக இருந்தேன். ஏன் உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம்? வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தானே நான் வந்து. இல்ல, உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துருவேன். சபாபதி பிள்ளைவாள், அன்னைக்கு உங்க தம்பி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கப்புறம் அதை பத்தி நீ ஒண்ணு விசாரிக்கலையே? விசாரிச்சேன். சில பேர் வந்து நீங்க சந்தோஷப்பட்டதாக சொன்னாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். பல பேர் சொல்றாங்க இந்த வாரமும் தம்பியே சொல்லட்டும். கேட்டாலும் கேட்கட்டும், ஒரே கூப்பாடு. சொல்ல போனா தொடர்ந்து தம்பியே சொல்லட்டமே எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. அமோக வரவேற்பு போங்க. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க தம்பி உங்க சிஷ்யன் பெருமையெல்லாம் உங்களை சேர்ந்துதானுங்களே. ஆமா, உங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்துடுறேன், தம்பிக்கும் கொடுத்துடுறேன், வெகுமானம் ஏராளமா வரும். சரி, நீங்களே என்ன வேண்டாம் சொல்லும் போது நானா சொல்றது இல்லீங்க? 10 கோடிகள் சார்புல ஒரு தூதனா வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சரி,
நான் அவனையும் அனுப்பி வைக்கிறேன். அதோட பிழைவாள் நீங்க வந்து தம்பிக்கு தெரியாத ஒரு பக்கமா நின்னு அவசியம் கேட்கணும். கடல் நட திறந்தா மாதிரி கற்பனை வெள்ள சும்மா கடக கட 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 ஓடுது. எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா வாங்க. நீங்க அவசியம் கேட்கணுங்க. வரேன். ஒன்னும் புரியலையே. நம பார்வதி பதையே வேதனரி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவர் முதலில் திருகான சம்பந்தர் பாத மலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவ திருச்சி கம்பலம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே திருப்பாத கமலங்களை தலைமேற்கொண்டு அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம். வேதநெறி தலை தோங்க பலர் கருதுவது போல் பல வேதங்கள் இருப்பதாக வேதநெறி குறிப்பிடவில்லை. கடவுள் ஒன்றே. விதவிதமான பாத்திரங்களில் நெருங்கி தொங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களின் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது. வாயு வேறு, அது நிறைந்து தொங்கும் பாத்திரம் வேறு. இதனையே சைவநெறி சாத்திரமாகிய திருமந்திரம் ஒன்றே குலம் ஒரே தேவன் என்று அறுதியிட்டு கூறுகிறது. பரம்பொருள் படைப்பின் பல தோற்றங்களான பேதை மானிடர் தங்களின் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் வழி வேதநதி அல்ல. வேதநதி காட்டும் வழிகள் உண்மை பேசு, தர்மத்தில் நின்றும் வழுவாதே, தாயை தெய்வமாக்குறது, தந்தையை தெய்வமாக்குறது, குருவை தெய்வமாக்குறது, விருந்தவரை தெய்வமாக்குறது, பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு, ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான். அன்பே தெய்வம் அருப்பெருஞ்சோதி தனித்தரும் கருணை திருச்சிற்றம்பலம் மறைச்சு பேசி வந்தீங்க. இல்ல சத்தியமா இல்ல. ஆயிரம் தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லி அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன் அவதார புருஷன் அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மனதில் நிலைக்கவே இல்லை. அதற்கு என் அகம்பாவமும் அறியாமையும் தான் காரணம். அதோ ராமன் அருளுடைய செலுத்த வேண்டிய அஞ்சலி. தம்பி, நீ தணிகாசல முருகனின் அம்சம், தமிழ் கடவுளின் தனி சொரூபம். உன்னை நான் அநேக விதமாக அலற்படுத்தினேன். அவைகளும் தாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? தமிழ் புலவர் தங்களும் தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புறவு முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால் தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது. ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்க செய்தது. இதில் அதிசயம் எதுவும் இல்லை. தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது? தம்பியாய் அன்பு காட்டுங்கள். அத்தி புத்த மாதிரி இருக்கு உன்னை பாக்குறது. நீ கிடைச்சப்ப உன்னை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னுட்டு கேளக்கா. ஏன் தம்பி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் இருந்துகிட்டே பக்தியோட வாழ்க்கையை நடத்த முடியாதா? நான் முதல் அநேகம் பேர் அன்பர்களும் நண்பர்களும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் அக்கா. இது எனக்கு சாதாரணமாய்விட்டது. அவங்க எல்லாரையும் விட எனக்கு இதில் அவசரமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு தம்பி. அக்கா என்ற உரிமை இருக்கிறதே. தம்பி, தனத்துக்கு சதா ஓன் நினைப்புதான். நீ என்னை பற்றி சதா சொல்லி சொல்லி நீயாவே இருக்கிறேங்கிறாப்பாவ. தனம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. பணம் சம்பாதிக்காமல் பணத்தின் பெருமை தெரியாமல் சதா பாடிக்கொண்டும் சுற்றிக்கொண்டும் தெரியும் என்னை விரும்புவது சபதமா?
எந்த பைத்தியக்கார பெண்ணும் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஐயோ செஞ்சிருக்காளே, அதுவும் உன்ன போல ஒரு பைத்தியம். என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு அப்புறம் உன் இஷ்டம் பா. ஆண்டவன் அருள்வானால் யார் தடுக்க முடியும்? ராமலிங்கமா, ராமலிங்கம், ராமலிங்க சுவாமிகள் வரணும், 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 இங்க வரணும். சுவாமிகள் சுவாமி பக்கத்தில் நிற்கணும். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, நீங்க நம்ம தியாகராஜனை தரிசிக்க வந்தது இந்த திருவுத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வாள், இவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாம கூட உண்டா? உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஆஹா, அவா நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவர் இங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்க பாடுபடணும். அவசியமா பாடுபட்டுதான் போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிருபை பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ ஊட்டிய வெண்பொங்கலை உண்டவன் தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். நிம்மதியான தூக்கம். நடக்கவில்லை என்று சொல்கிறாயா அக்கா? என்னப்பா இது? ராத்திரி கதை கேட்க போனவங்க இதோ வெடிஞ்சு வீட்டுக்கு வரா? அம்மா, அவர் அந்த கதையில சொன்ன மாதிரி அம்பிகை உன்ன மாதிரி வந்து ஒரு வேளை ஊட்டினாரோ என்னமோ. என்னம்மா இது? இது இந்த தாமரை இலையில் தான் அக்கா வெண்பொங்கல் கொண்டு வந்து ஊட்டினாய். நீ எனக்கு ஊட்டவில்லை என்பது உண்மையானால் தாயை போல் அன்புடன் ஊட்டியவள், உலகத்திற்கெல்லாம் தாய் அந்த வடிவுடைய அம்பிகை தான். அம்பிகையின் கையால் நான் உண்ணும் பாக்கியம் கிடைத்ததற்கு நீதானக்கா காரணம். ஆமாம், நீ வீட்டில் இல்லாமல் போனதினால் தானே அம்பிகையை எனக்கு வந்து ஊட்டினாள். நான் கோவிலே அம்பிகையை வேண்டிக்கிட்டேன். அதான் சரி சரி, வா தம்பி உள்ள போலாம். அழுத பிள்ளைக்கே பாலுணவழிப்பாள், அழுத பிள்ளைக்கே பாலுணவழிப்பாள், அழுத பிள்ளைக்கே பாலுணவழிப்பாள். அன்னை என்பர்கள், அன்னை என்பர்கள் அழவழி இல்ல பொழுதினே குற்றமாகது மற்றவள் செயலே. அழுத பிள்ளைக்கே பாலுணவழிப்பாள் அன்னை என்பர்கள். தொழுது நின்னடி துடிக்கின்றோர்கெனவே, தொழுது நின்னடி துடிக்கின்றோர்கெனவே, குட்டனேனுக்கும் சூந்தருள் செய்யலாம், குட்டனேனுக்கும் சூந்தருள் செய்யலாம். செழுது மாதவி மலர் திசை மணக்க, செழுது மாதவி மலர் திசை மணக்க, திகழும் பொற்றியூர் தியாகமாமணியே. அழுத பிள்ளைக்கே
அளிப்பாள் அன்னை என்பர்கள் அன்னை என்பர்கள் மறக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி அங்க அந்த கணத்தடியில கூட கயறு கணது தவளை எங்கும் போது கைகால் மேலப்பட்டிருக்கும், தப்பா நினைக்கப்படாது. அதனால என்னங்க ஆபத்து சமயத்துல அநாத மாதிரி வந்து காப்பாத்தனீங்களே. அநாதையா? அநாத ரட்சகன் இல்லையா? அச்சோ மறந்துட்டேங்க, கொஞ்சம் உட்காருங்க, இதை வந்துட்டேன். நான் எங்க இப்ப போவேன் ஆண்டவனே? எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி போட்டோம்னா நம்ம முட்டாய் கிடைக்கு, மாவாட்டுறதுக்காவது உதவும். வணக்கம் வணக்கம். என்ன கடங்கார மாதிரி காலையில வாசல்லே வந்து உட்கார்ந்துட்டியப்பா. உட்கார்ந்து கிடமில்ல, உட்கார். நான் இப்படியே உட்கார். சரி, அப்படியே உட்கார்ந்து. நான் உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தேன். உங்க சம்சாரம் போய் கணத்துல விட போயிட்டாங்க. யாராவது அவ செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாளாச்சு. அப்ப இப்ப போய் கிணத்துல கூட போனது யாரு? உங்க மூணாவது சம்சாரமா? அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த அம்மாதான். இந்த அம்மாதான் கதையே மாத்திட்டியே. அது என் புள்ள. புள்ளையா? ஆமா. என் பையனுக்கு வேட்டி கட்டின்னா பிடித்தம் இல்லையா? பாவடைய கட்டி தலையிறானே. என்னடா கதையை மாத்தி துடைக்கிறது? அது பொண்ணுதான் புள்ள. நீங்களே புள்ளன்னு நான் சொல்லுவேன். அது ஒரு அன்பு, ஒரு ஆசை. புள்ள கிடையாது, புள்ளையும் பொண்ணும். அப்படியா? கல்யாணம் ஆச்சா? இல்ல, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறாப்புல உத்தேசம் இல்ல. நான் உங்களை கேட்கல. பொண்ணு காச்சான்னு கல்யாணம் ஆகுது. அது இப்ப வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுவா எப்ப அப்பா நான் கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லட்டும்? அப்படி நான் சொல்லிக்குவேன். அப்படியா? அந்த நேரம் மாப்பிள தேடுறது என்னுடைய வேலை. எனக்கு கண்ணு இல்லையா? இல்ல நான் பேச மாட்டேன்னா யாராவது எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, ஒன்ன தேடிக்கிட்டு நான் அங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா ஒரு கடைக்கார மாதிரி இங்க வந்து பண்ணிட்டு இருக்கே. நான் வரலன்னா இவங்களை காப்பாத்தி இருக்க முடியுமா? அது இருக்கட்ட ஐயா. இந்த முட்டாய் மேல பாட்டு எழுத்தாரே சொல்லி மூணு மாசம் ஆச்சு. எழுதி கொடுத்தீங்களா? எந்த மலையாளம் எழுதுவானா முட்டாய் மேல? எழுதுறானே எவன் எழுதுறான்? யாரா இவன்? முட்டாய் மேல எழுதுனா முட்டாய் உடஞ்சு போயிடும். முட்டாய் மேல இல்ல, முட்டாய பத்தி காயத்து மேல எழுதணும். சரி, தூங்கப்படாது. தூங்குமா? என் எழுத்து ஒரு எழுத்து எழுதியாச்சுன்னா இப்படியே வேலை செய்யும். என்ன அரிக்குமா? என்ன சிறங்காய எழுத்து? யாரப்பா நீ? அப்படி எழுதியாச்சுன்னா அதை துடு துடுப்பா வேலை செய்யும். கடை வேலை தூக்கிடும். சரிங்க, நீங்க மூணு வருஷம் ஆனாலும் சரி, பொறுமையா எழுதி கொடுங்க. நான் இங்க அடிக்கடி வர்றேன். கொஞ்சம் பண்ணி கொண்டா இந்த வர்றேன். ஒதுக்கிட்ட சொல்லப்பா, என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வா. நீ போவா, அதெல்லாம் செய். நீ வரும்போதெல்லாம் உங்க உங்க இதில் கூட செய்வாங்க கடையில. ஆமா, அதான் இந்த பிஸ்தாமின்னு. பிஸ்தாமி? பிஸ்தாமி அல்ல, பிஸ்தா. சும்மா கொடுத்தா போதுமா? உன் கடையில அரைச்சு செய்யறாங்களே பாயாசம். பாயாசம் பாயாசம் நீ வரும்போதெல்லாம் ஒரு குடம் கொண்டா. ஐயோ, நாங்க ஒரு குடம் தானே செய்யறதே. அப்ப ஒரு சின்ன செம்பல் கொண்டா. சின்ன செம்பா இது? சாப்பிட்டாத்தான் வேலைக்கு மூளை செய்யுமாப்பா. வேலைக்கு மூளை இல்ல, மூளை நல்லா வேலை செய்யும். இப்படிதான் இருக்குமா பாட்டு? சூச்சு சூச்சு தவறுமா? வாய் தவறும், எழுத்து தவறுமா? சரி, அப்படியா? நீங்க சொல்லல. அப்படி போகணும் சொன்னாலும் சரி, வரணும்னு சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இங்க வந்துகிட்டே இருக்கிறேன். சுவாமிகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பட்டமே எனக்கு பிடிக்காது. ராமலிங்கம் என்று சொல்லுங்கள். ஓடாமல் உணர்ந்தவர் என்றும், ஆறுமுகம் அருள் பெற்றவர் என்றும் தங்களை பற்றி பலர் பலந்தமாக பேசிக் கொள்கிறார்கள். சில காலங்களுக்கு முன் என்னிடம் சில பழஞ்சுவடிகள் வந்து சிக்கிக் கொண்டது. அது சங்க புலவர்களால் சாத்தப்பட்ட கரடு முரடான கடின நடை சேடை கவிகள்.
என்போன்றவர்களால் கூட அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அருள் பெற்ற தங்களிடம் காட்டி அதன் பொருளை உணர்ந்து கொள்ளலாம் என்றுதான் நான் இங்கு வந்தது. சுவடிகளை பார்ப்போமா? ஆஹா, சுந்தரம் இதை படி. வெள்ளை நிறம் உண்டு மிக்க நுறைந்து கள்ளங்கிலாவுள்ளம் போல் கழிமிக பொங்குவதுண்டு. வெள்ளை பாவானனே பசும் பால் போல் இருந்தாலும் சுண்ணம் நீரது ஆகுமோ நுகல். இவை சங்கப்புலவர் சாற்றியதல்ல. அவர்கள் பாட்டில் இவ்வளவு குறைகள் இரா. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி பாடியவை இவை. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி வேற யாரும் அல்ல, நானேதான் அந்த குற்றவாளி. பல புலவர் சோதனை காலாக்கி அவமானப்படுத்தி அதை கண்டு ஆனந்தமடைந்தேன். பலரால் போற்றப்பட்டு வரும் தங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்து பெரும் வெற்றி காணலாம் என்று வந்தேன். என் மரக்கோட்டை மாயமாய் மறைந்தது. தங்கள் திவ்ய தரிசனத்தால் என் அகம்பாவம் என்னும் இருள் என்னை விட்டு அடியோடு நீங்கிவிட்டது. என்றென்றும் தங்கள் அடிமையாயிருக்க கருணை செய்ய வேண்டும் என கருணை செய்ய வேண்டும். நீ நமக்கு புதியவன் அல்ல, மிக பழையவனே. நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது. ஆறுமுகனை உபாசனை செய், அறிவு வளர, அன்பு பெருக. அதாவது இப்ப நம்ம சுவாமி கிட்ட போனோம், அதுதான் அதிர்ஷ்டம். சாமி கிட்ட போறதுக்கு முன்னால உன் மாமன் இருக்கிறான் பாரு, அஷ்டாவதான யானை முக பாவலாம். ஆமா, அவனை போய் அவன் பாத்துட்டு வரணும். ஏன் சொல்றேன் என்னன்னா, பாரு என் முட்டாயி பேர்ல ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு கேட்டு 3 மாசம் ஆச்சுது. சரி, என்ன பாட்டாக இருந்தாலும் கூப்பிட வேண்டியது பிள்ளையார் சூழி ஒரு நாள், சிவமயம் ஒரு நாள், பல்லவி ஒரு நாள், அலுவல்லை ஒரு நாள், நயாத்திரி பாட்டு பாட்டு. சரணம் வாங்கிட்டிய? சரணமா? அங்கேயே சரணம். சரணமானி, என் வீட்டை சுத்தி கருணை அடிக்கிற. ஐயா, நீ ஒழுங்கா மிட்டாய்க்கு பாட்டு எழுத வாங்க வர்றவரா இருந்தா என் மாமன் வீட்டுல இருக்கும்போது நீ வரணும். அவர் இல்லாத போது நீ ஏன் வர்ற? அவர் இல்லாத போது வந்து கொள்ள பக்கம் நின்னுகிட்டு அப்படின்னு குரல் கொடுக்கிறது, ஜன்னல் பக்கம் தரிசனம் தர்றது, வாசப்படி பக்கம் தலையை நீட்டுறது, இதுதான் பாட்டு எழுதி வாங்குற லட்சணமா? யோ, என் மாமனை ஏமாத்துற அந்த மச்சக்காலை ஏமாத்த முடியாத ஞாபகம் இருக்கட்டும். காலை என் வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு? இப்ப எனக்கு என்ன வேலை தெரியுமா? சுவாமி கிட்ட முதல்ல உன்னை கூட்டிட்டு போறதான் வேலை. சாமி வரையிலும் தெரிய வேணா, நான் சொல்றது கேளு. இத உன் மனசோட வச்சுக்க. அடிக்கடி என் முட்டாய் கடைக்கு வா. ஏதோ சிந்துனது செதறது எல்லாம் தாரேன், நீ சாப்பிடுவ சொந்தக்காரங்களும் கூட நல்லா இருக்கும். நீ முட்டாய் கொடுத்தே ரொம்ப பேரை முட்டாளாக்கிருக்க. நான் உன்ட்ட முட்டாய் சாப்பிட்டேன். நான் ஒரு முட்டாள். முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முட்டாள் முட்டென்ற நாடை ஆளக்கூடிய அரசன். அந்த கிங்கினி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. நீ முதல்ல சுவாமி கிட்ட வா. ஐயோ வேணாங்கிற என்ன கேட்க மாட்டேங்கிற? ஏயா, வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற. அதிர்ஷ்டமா இல்ல, உனக்கும் பவளத்துக்கும் கல்யாணம்ங்கிறத சுவாமி கிட்ட சொல்றது ஒரு அரிசம் இல்லையா? ராமலிங்க சுவாமி எதிர் வீட்டு தென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே ஐயா, நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அவமானப்பட்டுட்டீங்களே. அவர் ராமலிங்க சுவாமி வந்து எனக்கு தெரியாது. தெரியாது என்னதான் தெரியும் சுவாமி? சுவாமி என்ற பட்டம் எனக்கு வேண்டாம். தங்களை தெரியாதவன், அறிவில்லாம ஏதோ அவமானப்படுத்திட்டுதான் கேள்விப்பட்டேன். சபாபதி முதலியார், அது எனக்கு செய்த அவமானம் இல்லை. எளிமைக்கும் ஏழ்மைக்கும் தங்களை போன்றவர்கள் எப்பொழுதுமே செய்யும் அவமானம். என்னை மன்னிச்சு மணமக்களை வாழ்த்த வரணும். முருகா என்ன செட்டியார, நீங்க உட்காந்துருக்கீங்க? பாப்பா வா,
நானே அவனை பார்க்கலாம்ல இருந்தேன். அப்படியா? சுவாமியார் திருப்பத்தூர்ல பிரசவம் பண்ணாரு, நீங்க வரலையே? அதான் வர முடியாத போச்சு. நீங்க வந்திருந்தா கூட உயிரோட இங்க வந்திருக்க முடியாது. விஷயம் அப்படியா? பிரசவத்தை முடிச்சுக்கிட்டு நாங்க மாட்டு வழியில போய்கிட்டு இருக்கோம். பின்னால வந்து சிஷ்யர் எல்லாம் சுவாமிகிட்ட சொன்னாங்க, இது மோதிரி பிசாசு இல்ல, போகாதீங்க என்ன. அவரா கேக்குறவர், அவர் போயிட்டே இருந்தாரு, பின்னால வந்து சிஷ்யர் பின்னாலே போயிட்டு இருந்தான். நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமா போறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு பாதுகாப்பு வேணாமா? ஆமா, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம். ராத்திரி மணி 12, கும்மிட்டு என்னப்பா தப்பாங்க? அந்த சத்தத்துக்கு இடையில கருப்பு புடவை கட்டி கண்ணுக்கு அழக காலாம பிசாசு வந்துச்சு. அது சும்மாவா வந்துச்சு? சுவாமிகளை அப்படி ஒரு பார்வை பார்த்து, சுவாமி இச்சுழலில் சிக்கி தவிக்க ஒட்டாமல் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன சுழல்? வாழ்க்கை சுழல், சம்சார சுழல். சுவாமி, சிவபெருமா மாதிரி நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நீங்க தான் என் மகனுக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றணும். எங்க புள்ள தெய்வம் நீங்க. விஷயத்தை சொல்லுங்க. என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள். யார்? என் தாயார். கட்டாயம் செய்து கொள். தாய்சொல் துறந்தால் வாசகம் ஏது? அன்னையை புறக்கணிப்பவனுக்கு ஆண்டவன் அருள் ஏது? என்ன சுவாமி தாங்களும் இப்படி கூறுகிறீர்கள்? தர்மம், நியாயம், இன்பம், துன்பம் எல்லோருக்கும் பொதுதானே. துறவியாகி தாங்கள் இல்லறத்தை ஆதரிப்பதா? இல்லறத்தின் பெருமை துறவியாகி எனக்குத்தானே தெரியும். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர். அதை மேற்கொண்டு அன்னையின் மனக்குறையை போக்கிறோம். அம்பலவாணன் அருள் உனக்கு சித்திக்கும். தாயே, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. திருமணத்திற்கு ராமலிங்கம் சம்மதித்து விட்டார் என்று அர்த்தம். திருமண ஏற்பாடுகள் செய்யுங்கள். சரி சாமி. ஏனில்லை, இவ்வளவு இருக்கிறதே. ஆமாம், பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்காமல் சாப்பிடலாமா? இந்த சாப்பிட்டீர்களே? ஆமாம், என் கவனம் எங்கோ சென்றிருந்தது. நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியவில்லை. நான் பக்கத்தில் இருப்பது கூட தான் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வதுதானே தமிழ் பண்பு. அதில் சந்தேகம் என்ன? ஆமாம். திருவாச்சகம் இருந்ததே? இருக்கிறது. கொடு. திருவாச்சகம் படிக்கும் சமயமாயது. திருவாச்சகம் படிக்க நேரம் காலம் சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றிற்கும் சமயம் காலம் சந்தர்ப்பம் உண்டு. கொடு. நானாக கொடுப்பேன. அத்தா, இருவரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிக்க வேண்டிய காலம்தானே இது. நீ திருவாச்சகம் படிக்க வேண்டிய காலம் வரும், அப்போது நானே தருவேன்.
நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் வந்துட்டியாமா வா. ஏமா கண்ணு சேவந்திருக்கு? ஒண்ணுமில்லக்கா, அத்தான் திருவாசகம் படிச்சாரு, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அத்தான் அழ ஆரம்பிச்சாரு, எனக்கு அழக வந்துடுச்சு. அக்கா அத்தான் எவ்வளவு அழகா திருவாசகம் படிக்கிறார் தெரியுமா? பைத்தியக்கார பொண்ணுமா நீ. ஆமா தம்பி, எப்ப எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா? தூங்கினா தானே எழுந்து உட்கார. பானும் பழமும் சாப்பிட்டு படிக்க உட்கார்ந்தவரு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ போகிறான்னு சொன்னாரு, நான் வந்துட்டேக்கா. அண்ணி நெஞ்சகம் தளர்ந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை குந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை குந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன். வாயிலாரன இருக்கும் நீர் அல்லால், இருக்கின்றீரல்லால் வாய்த்திரந்தொரு வார்த்தையும் சொல்லீர், வாய்த்திரந்தொரு வார்த்தையும் சொல்லீர், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன். கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த, கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த, குணத்தினீரன்றன் புகையறியீரோ, குணத்தினீரன்றன் புகையறியீரோ, ஓயிலாது நற்கொண்டரு கருள்வான், ஓயிலாது நற்கொண்டரு கருள்வான், ஓங்கி சீருற்றி ஊருடையீரே, ஓங்கி சீருற்றி ஊருடையீரே, தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன். ராமலிங்கம் இந்த இதை படி, உள்ளம் தெளியும், ஒளி தோன்றும். சதுர்வேத சங்கம். ஆம், சிற்சபையில் சதானந்த தாண்டவும் புரியும், சிதம்பரநாதர் சன்னதிக்கவும் சில அற்புதங்கள் நிகழும். உண்டு சாமி. சுவாமி, கிருஷ்ணாமி என்னாச்சு? கிருஷ்ணானுப்புறம் மத்தா மெக்காவுக்கு போயிட்டாரு. அவர் மகன்கிட்ட போய் கேட்டேன், கிருஷ்ணா வேணும் பேரிச்சம்பளம் கூட கிடைக்காதுன்னு குஸ்திக்கு வர்றாங்க. பஸ்தாத பய போல இருக்கு, அந்த மாதிரியான சவாசம் நமக்கு வேண்டாம். ஆகட்டும் சுவாமி. ஆமா, மாதாமர்ப்பு கற்கின்ற எல்லாம் என்னாச்சு? நீ உடம்ப தேர்த்திக்கிறியா? இல்ல சுவாமி, நாதமுனி செட்டி, ஆனந்த முனி செட்டி, வேதமுனி செட்டி இந்த மூணு பேரும் அனுப்புவாங்க. நீங்க தங்கம் போடுற விஷயத்த தள்ளி தள்ளி போடுறதுனால அவங்கன அனுப்புறத தள்ளி தள்ளி போடுறாங்க. இதுதான் விஷயம். பேராசக்கார பசங்க, அயோக்கிய பசங்க, தங்கம் என்பது என்ன? அவங்க வீட்டு கிழக்கு நினைச்சுட்டாங்களா?
தங்கள் சாமானியமா வருமா? பல ஸ்புடங்கள் போட வேண்டும். இப்ப 7 ஸ்புடங்கள் தயாராகிவிட்டது. 8வது ஸ்புடத்துக்கு தான் தங்கம் வரும். 8ல தான் வருங்களா? 8ல வந்தால் தான் அஷ்டமா சித்துகளும் விளையாடும். ஓஹோ மாவாட்டுறாங்களே நீதான் அரைக்கிறியா? உங்க அனுமதி மேலதான் அரைக்கிறேன். சரி அரை அரை. ஆமா உண்டு சாமி. சுவாமி வேற ஏதாவது புது விஷயங்கள் உண்டா? உண்டு உண்டு. என்ன பெரிய பெரிய இடத்து பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வருவாங்க. பின்ன பிச்சைக்கார வீட்டு பொம்பளைகளா இங்க வருவாங்க? இடம் வந்து நல்ல புராணத்தை உங்க வாயால சொல்லி கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஆர்வம். அதுக்காக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க பறக்குறாங்க. கூட்டத்தில் சொல்லக்கூடியவன் நான் அல்ல, அதுக்கு வெகு பேர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் புராணம் கேட்க வேண்டுமானால் தனித்தனியாக வரட்டும். அவங்களுக்கு புலப்படக்கூடிய தினசாக நான் தனித்தனியாகவே உபதேசம் பண்ணுகிறேன். அப்படியா? ஆமா. அப்ப இந்த விதி ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் ஒண்ணுதானுங்களே? அல்ல அல்ல, ஆண்பாலுக்கு கிடையாத பெண்பால் மட்டும்தான். அப்படியே ஆனந்தமயமான ஆற்றில் உள்ளாலும் அடங்காமல் குமரும் சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து திண்டாடுகிறேன். சுவாமி, தங்கள் விரும்பும் ஆக்கத்திற்கு தரை மனைவி ஒரு காலம் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாள். எல்லாம் அறிந்தே உங்களை மனம் புரிந்து தங்கள் நாடு உயர்ந்த நிலையில் நின்றும் தாழ்ந்த நிலைக்கு என்பொருட்டு நீங்கள் இறங்க வேண்டியதில்லை. ஆஹா, அருப்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை. தனம் தல யாத்திரை போய் வர திட்டமிட்டிருக்கிறோம். களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்வே, தங்கள் மார்க்கத்தை பின்பற்றியே வாழ்வே. தங்கள் புகழ் ஒளி வீசி பிரகாசிப்பதை கேட்டு கழிப்பறைய வாழ்வே. வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை துணைவினை வாசுகையின் வழிவந்தவள் உன்னுடன் வாழ கொடுத்து வைக்காதவன். கொடுத்து வைக்காதவள் நான் சுவாமி, கொடுத்து வைக்காதவள் நான். திருவாஜகத்தை ஓதி இத்திருவிளக்கை வழிபட்டு வருவாயாக. அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் உனக்கு துணி இருப்பார். வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான். என் வாழ்வு இவ்வளவுதான் அக்கா, இனிமே நீங்க தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாயம் விருப்பப்படி சிறிது காலம் இங்க தங்கி இருந்து பிறகு தரையாத்திரைக்கு போனால் போதாது. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. இல்லை அண்ணா, ஆண்டவன் கட்டளையது. அதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? அம்பலவாணன் அருள் புரியட்டும். பரசுராமன் சுந்தரம் தன்னை இமை காப்பது போல் கூடவே இருந்து காப்பாற்றுங்கள். தம்பி அண்ணி, அன்னையிலும் பன்மடங்கு அன்புடன் சீராட்டி ஊட்டி வளர்த்த தாயே, என்னை மறந்து விடுங்கள். மறப்பதா? உள்ளே மறப்பதா? என் உயிர் உள்ளவரே, என் உள்ளம் உள்ளவரே, உன்னை என்னால் மறக்கவே முடியாதப்பா, மறக்கவே முடியாது. அழியா பதவி அளிக்கும் ஆண்டவனிடம் அன்பு செலுத்துங்கள். என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள் அண்ணி. Yeah.
கூடி வாழ்வாள். அம்மா அண்ணா அண்ணி தனம் எல்லோரையும் ஆண்டவன் காப்பாற்றுவாராக. தாய் தனை மக மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்டபற்றவர் உள்ளிரும் போங்கும் நட்டபற்றவர் உள்ளிரும் போங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே எங்க போயிருப்பாரு ஐயா? வீட்டுல இல்ல போல இருக்கு. சோகத்தான் சோகத்தான். நான் என்ன செய்யறது? நீயா உட்கார சொன்ன? ஊஞ்சல் இடிச்சு உட்கார்ந்த. அது சரி. முட்டில அடி அங்கடி 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 அடி இருக்க. அங்கதான் அடின்னு சொன்னேன். இல்ல நானும் பாத்துக்கிட்டே தான் வர்றேன். எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இல்லாத நேரமா பாத்து வர்றீங்களே. இன்னைக்கு இல்லையா? என்ன விஷயம்? நானும் தான் பாத்துக்கிட்டே வர்றேன். பானை பாயாசத்தை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளார இந்த ஆணை எந்த காட்டுக்கும் ஓடி போகுது. அது மட்டும் நியாயமா? இந்த பானை எப்படி? பானை மேல என்ன போட்டிருக்கு? ஒன்பது போட்டிருக்கு. ஆமா, பாயாசத்தை குடிச்சு விட்டு கவுத்து வச்சு விடாதீங்க. ஒன்பது ஆறா மாறி போயிடும். அப்புறம் நான் ஒன்பது திறத்தி ஓடியாரணும். அட்டே எங்க அப்பா என்ன சிரிப்பு சிரிக்கிறாப்பா? அவங்க அப்பா இருந்தா ஒரு சிரிப்பு, அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு சிரிப்பு. அப்போ நம்ம கல்யாணம் பண்ண பிறகு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சிரிப்பு கண்டிப்பா வச்சிருப்பான். பவளம்மா நில்லம்மா, நான் தான் பானை பானையா பாயாசத்தை கட்டி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்க அப்பாரு தான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். என்னத்தை கட்டி கொடுக்கணும்? ஒண்ணு பாட்டை கட்டி கொடுக்கணும். இல்ல
உன்ன கட்டி கொடுத்துறணும். நான் என்ன கட்டி சோறா கட்டி கொடுக்கிறதுக்கு? நீ கட்டி சோறா இல்ல கண்ணே, கட்டு கரும்பு, உருட்டுன லட்டு, உதிரி பூந்தி, ஜாங்கீரி, பாதாம் அல்வா, பால் பாயாசம், சக்கரை பொங்கல். ஐயா நில்லுங்க நில்லுங்க, என்ன இப்படி அடிக்கிட்டே போறீங்க? ஓ மேல உள்ள ஆசையில சித்துப்பு எவ்வளவு அடுக்குனாலும் ஈ எறும்பு முக்கியவே முக்காது. வேணும்னா என்ன கொஞ்சம் காரத்தை சொல்லட்டுமா? மிளகா பொடியே, மூக்கு பொடி. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க. சரி சித்திப்பாவே இருப்போங்க. இருப்போம். ஆமா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். முனா முறை கேக்குறேன் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதான் உங்க முகத்துல பட்டையா எழுதிருக்கேன். படுபாவி பயலுங்க, அங்க முட்டாயி கரையில கொட்ட கொட்டையா எழுதி போடுறான்னு சொன்ன, ஏன் மூஞ்சில பட்ட பட்டையா எழுதி போட்டானா? என்ன எழுதி இருக்கான்? சொல்லட்டுமா? சொல்றேன். உங்க அசட்டு சிரிப்பு அது அரஷ்ட சிரிப்பு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தது, ஆண் தொலை வேணும்னு வந்தேன், பல்ல ஏன்னு இழுத்திட்டு கணத்து பக்கம் வந்தது, அது பல்லு வளர்க்க வந்திருப்பேன். அப்ப என் புடவை துவைச்சு கொடுத்தது? யாரு புடவை துவைச்சு கொடுத்தா? ஒரு சமயம் புடவைய புழிஞ்சு கொடுத்தேன். அது மட்டும் என்னவா? ஆமா உனக்கு புடவை புழிஞ்சு கொடுத்தது உங்க அப்பா பாத்துட்டாரோ? எங்க அப்பாவை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அஷ்டாவதானம் ஆரம்பக பாவலர், அவர் இருந்த இடத்துலவே இருந்துகிட்டு பாத்துக்கிட்டும் இருப்பா கேட்டுக்கிட்டும் இருப்பார். ஓ நீ என்ன சொல்லி இந்த பயம் கொடுத்துறீங்க? இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஆமா நீங்க என்ன திடீர் திடீர்னு தோன்றீங்களே? பண்ணிட்டு கிடைச்சுமான்னுதான். ஏதாவது தகரமாவது கிடைச்சுதா? ஒண்ணும் கிடைச்சல. ஆனால் அங்க தோன்றினேன், இங்க தோன்றினேன். தோன்றுதல் அது மட்டுமல்ல, இங்கும் இருப்பேன், அங்கும் இருப்பேன், எங்கும் இருப்பேன். அதாவது துணலும் இருப்பீங்க, துரும்பலும் இருப்பீங்க. இந்த உடம்புல எப்படி துரும்புல இருக்க முடியும்? சின்ன பிள்ளையில இருந்தீங்களா? சின்ன பிள்ளையில் மரத்தில் இருந்தேன். யாராவது பார்த்திருப்பாங்களே? ஆனால் இளையினர் பள்ளி கொண்டிருந்தேன். பள்ளி அது நீங்க தானே? ஆட்டவனே ஆட்டவனே. அது பால உருவம், இது விஷ உருவம். அப்படியா? தெரியுதா அப்பா மாணிக்கம்? சரி சரி சரி, உன்னை பல வகையிலும் நான் சோதனை செய்தேன். நீ கடங்காரம் மாதிரி ஒத்த கால அசையாம இருந்துட்ட. இவாள் உங்க சிஷ்யரா? இல்ல, இவர் என் அண்ணன் பரசுராமன். இது என் அக்கா மகன் சுந்தரம், அண்ணன் சபாபதியின் மருமகன். இவர் தொழுவூர் வேலாயுத முதலியார், சென்னை அரசாங்க கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், இருமொழி புலவர். ஐயா அவர்களது சிஷ்யர்களில் நானும் ஒருவன். வித்யாகர்வம் கொண்டிருந்த வெகுளி என் அகம்பாவத்தை அகற்றி என்னை ஆட்கொண்டார். அடியேன் ஒரு காலத்தில் பொருளாதார அவர்களை அடித்தும் வாக்கியம் பெற்றவன் செட்டாங்கல்லை என்று அடிகளார் திருவடி சேவை செய்து வரும் பரமானந்த சிஷ்யர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்வுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்வுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டியணைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டியணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்வுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் வேர்த்தாவி மயங்காது கனிந்தனரு கனியே
கர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே நீமை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே நீமை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் திருமொழியே தருளே பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் இரவெல்லாம் இதைத்தானே உபயோகப்படுத்தினேன். விளக்கு நன்றாக எரிந்ததே. என்னை அருட்பெருஞ்சோதியின் கண் ஜீவகாருண்யம் என் முக்கியமான லட்சியங்களில் ஒன்றாகும். எந்த உயிரிடத்திலும் இரக்கம் காட்டுதல் எல்லோருடைய வாழ்க்கை திறன் உயர்வதற்கு அவசியம் என்பது என் கொள்கை. அதனிலும் மிக அவசியமானது ஆலயங்களில் உயிர் பலியை அறவே ஒழித்தல். அதற்காகவே நானே இங்கு வந்தேன். ஆனா அதுல பெரிய சிக்கல் இருக்கு. இது ஜமீன்தாருடைய க்ஷேமத்திற்காக நடத்தப்படும் காரியம். அவருக்கு ரெண்டு மனைவிகள், மூத்ததாரத்துக்கு மகோதரம், இளைய மனைவிக்கு பிரம்மராட்சசம். அவருடைய வாழ்க்கையே பாலைவனம் போல ஆயிட்டது சுவாமி. அதுக்காக சென்னையிலிருந்து அஷ்டாவதான ஆனைமுக பாவலர் அப்படிங்கிறவர் வந்து இங்க தங்கி ஒரு மண்டலம் சண்டி பூஜை நடத்தியிருக்காரு. அதனுடைய கடைசி நாள் இன்னைக்கு அதை முன்னிட்டு நடத்தப்படும் பூஜை இது. ஏறு மாறானா தங்கள் மேல பழி வந்து தாங்கள் அவருடைய அடங்காத கோபத்துக்கு ஆளாயிருவீங்களோன்னு பயப்படுறோம் சுவாமி. பயம் வேண்டாம், பலியை நிறுத்துங்க, பத்தினிமார் குணமடைவார்கள். நல்வாக்குக்கு நன்றி. தங்களுடைய நல்வாக்காலும் தரிசனத்தாலும் விபூதியாலும் மூலிகைகளாலும் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து ஓடாத பேய்பிசாசுகள் அத்தனையும் ஓடி கருங்குழியில அநேக ஆச்சரியங்கள் நடந்திருக்கிறத நான் அறிவேன். ஆனா அகங்காரம் பிடிச்ச மனுஷங்க, பெரிய பணக்காரங்க இவங்க அழைச்சா தாங்கள் அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் தங்களை இங்க அழைக்க அஞ்சனம் பிரபு. ஆனா அம்பலவான அருளால தாங்களே எங்களுடைய எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. எனக்காக எங்க எஜமானுடைய வீட்டுக்கு நீங்க எழுந்திருந்தா நான் அதுக்காக தங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன் பிரபு. அவங்களுடைய வியாதிகள்லாம் தீர்ந்து ஜமீன்தாருடைய வாழ்க்கை தொழிற்த்தா இந்த கோயில் முன்னால் நடக்கக்கூடிய பலிகளை எல்லாம் நான் அடியோட தடுத்து நிறுத்திடுறேன். அவசரமா
அர மண்டல அயன பூசை செய்யணும்னு அஷ்டாவதானம் கொடுத்து ஜாவிதா. என்னங்க இந்த லட்சணத்தை படிக்க வேற சொல்றியா? என்ன எழுதி பாருன்னு தெரியாது. ஆடு கோழி கல்லு சாராயம் பாதம் பிஸ்தா பாலு எந்திர எழுத தங்க தகுடு இதுகளைத்தானே எழுதிருக்க போறாரு. ஆமாங்க. வேற என்ன எழுதிருக்க போறாரு? சண்டி பூஜை ஒரு மண்டலம் ஆயிடுச்சு, இனிமே அயன பூஜை அரை மண்டலம் போல் இருக்கு. நல்லா இருக்கியா கதை இது? ஜெய் சண்டிகே அனாவரட்சகி பத்திரகாளி. பாருங்களையா சகலகலா வல்லப அஷ்டாவதான யானை முக பாவலா சுவாமிகளே, ஆயிரம் நமஸ்காரம். ஸ்ரீ சண்டிகேஸ்வரியின் கிருபையினால் 2000 ஆசீர்வாதங்கள் பெருக கடவாய். என்னையா விஷயம்? ஒண்ணு சார். இறங்க கேட்டீங்களா சத்தத்தை? கேட்டேன். பாத்தீங்களா ஓட்டத்தை? இன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். புஷாம் பார் விபூதிய கையில் அசாபாரோ அடியை இங்கே அவ்வளவையும் தாங்குவேன். நானும் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தாங்கள் வேறே, இந்த தாங்கள் வேறே. தங்களை பார்ப்பதே குதிரக்கொம்பாக இருக்கிறதே. ஏன் வீட்டுல இருக்கிற கட்டம் தாங்க முடியாம தான் காட்டு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏதோ மண்டல பூஜை நடந்து முடிஞ்சிருக்கே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைச்சேன். முன்னே விட இப்ப அதிகமா தாயா இருக்கு. ஜமீன்தார்வா சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எங்கு போய்விட்டன? என்னையா அது? தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க ஐயா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஓ மேல மட்டும் என்னையா? மந்திரம் தந்திரம் வைத்தியம் தோசியம் கோவில் குளம் பிரசங்கம் பாராயணம் எல்லாத்திலுமே இப்ப எனக்கு நம்பிக்கை அத்து போச்சியா? என் செய்வது என் செய்வது? சில போலி பெயர்கள் வந்து உங்களை காலி செய்து விட்டார்களே. பரிதாபம் பரிதாபம். ஜமீன்தார் வாழ். சொல்லும். அணைய போகும் விளக்குத்தான் சுடர் விட்டறியும், சுடர் விட்டறியும். அதை போல விலக வேண்டிய சமயம் வந்தாச்சு. இது பண்ணது. எது பண்ணது? அட்டகாசம் பண்ணது, காசம் பண்ணது. அது சாதாரணமான பேயாது. என்ன பேய்யா? ஆங்கன்று. பிரம்மராட்சசன். உமக்கு தனியா பொருந்த இந்த பேரு. அவளை பிரம்மராட்சசம் பிடிச்சிருக்கு, என்ன நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா ஆளை விடியா. விடுங்க. எங்க போச்சு? போய் பாரு ஐயா. ஜோதி ராமலிங்க சுவாமிகள் வரவேண்டிய சமயம். நீங்க கொஞ்சம் பொறுமை இறக்க கூடாது. இத கடைசி முயற்சியா நினைச்சு. ஆகட்டும், எனக்கு நம்பிக்கையும் இல்ல விருப்பம். இவ்வளவு நாளா நம்ம ஜெமையில உழைச்ச போது உத்தம உள்ளத்திற்காக நான் ஒப்புக்கிறேன். ஆனா அவரை நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில சோதனை போட போறேன். வலது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வந்து வணங்குவேன், இடது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வரமாட்டேன். கேட்டா வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்களே பாருங்க. அஷ்டாவதானம் அசைக்க முடியுமா? ஆணைமுகம் அப்படி அடைச்சிருவேன். பாவல பாராட்டுக்குள்ள ஒரு தள்ளுவேன். இனிமேல் யார் மேலே அவர் பிடிப்பியா? என்ன கேவலமா பேசுனீங்களா? பாத்தீங்களா நான் ஒரே அடக்க அட்ட செய்த அபராதம் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வறண்ட பாலைவனமாகி விட்டது, இரண்ட வீடாகிவிட்டது. ஒரு மனைவிக்கு பகவதரும், மற்றொரு மனைவிக்கு பிரம்ம ராட்சசம். சுவாமி கலகமில்லையா? சீக்கிரமா போய் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர சொல்லுங்க.
சுவாமி. ஆறு வருடங்களுக்கு பிறகு இவள் அடக்கமாகவும் மௌனமாகவும் நிற்பதை இன்றுதான் பார்க்கிறேன். சாமியை பார்த்தவுடனே அம்மா பிடிச்ச போய் ஒழிச்சிங்க சம்மா. அப்படி உடக்க உடக்கமா வந்து விபதி வாங்கிட்டாங்க. இத்திருநீரை மூன்று முறை உட்கொண்டால் வியாதிகள் நீங்கிவிடும். சுவாமி, எங்கள் வம்சம் தங்களுக்கு கடமைப்பட்டது. தங்கள் விருப்பம் எதுவோ அதை தெரிவித்து அந்த பணியில் ஈடுபட்டு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும். சுவாமி, என் விருப்பம் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் விருப்பம். அன்பும் கருணையும் உலகெங்கும் பரவ வேண்டும். சமரசமும் சன்மார்க்கமும் தழைத்து ஓங்க வேண்டும். அமைதியும் ஆனந்தமும் நிலவ வேண்டும். அதற்கு தாங்கள் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும். அப்படி வேட்டவளம் ஜெமீன் எல்லைக்குள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்கிறேன் சுவாமி. ஜெமீன்தாரா மண்ணாங்கட்டி என்னை அவமானப்படுத்தி தன மனுஷன், இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்திருக்கப்படாது. என் மதிப்பண்ணா என்னுடைய வழக்கம். யோ ஜெமீன்தார், எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன அவமானப்படுத்தணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை? இந்த ராமலிங்க யார்? என் நேத்த பையன், நேத்து முளைத்த பையன். 48 நாள் ஒரு மண்டலம் என்னுடைய ஆசிரமத்தில இருந்து உபதேசம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். அவன் சொல்லுவானா இல்ல நான் செஞ்சதை நீ சொல்றீனா? வேண்டாம் ஐயா, கடவுளுக்கு அடுக்காத யாரு ரத்னா? அறுப்பாக பிரசுரம் செய்யறதுக்கு அவர் பொருளுதவி செய்யறதாக சொல்லியிருக்கிறார். அங்கேயே சூச்சனமா இருக்குது. என்ன அவர் பண உதவி செய்யறேன்னு முன்ன வந்ததுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அருள்பா அவ்வளவு பெரிய புத்தகம் வெளியில வரும்போது அதுக்கு உதவிய வர்ற அப்படின்னு இரு பேர் வரும் இல்ல? என்னாலதான் ராமலிங்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி அருள்பா வெளியில வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கலாம் இல்ல? அங்கேயும் சுயநலம் கலந்திருக்கு பாருங்க. இருக்கட்டுமே, அவராக என்ன? சரி விடுங்க, நீங்க சாமிக்கு பிரதம சிஷியன், நீங்க ஏதாவது சொன்னா நான் எடுத்து பேச முடியுமோ? சரி புறப்படுங்க, நேரா கிட்டியார போய் ஒரு கை பாத்துட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, அவரே இங்க வர்றதா சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு அவர் இங்க வர்றது? உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டே வந்தீங்களா? இப்பதான் வரேன். நல்ல வேலையா போச்சு, உட்காருங்க. நீங்க என்ன பரவாயில்ல, இல்ல இல்ல, என் சம்சாரம் பேரு பவளம், அவ தங்கச்சி பேரு நீலம். அதற்கிட்ட இந்த ஏழை வீட்டை நாடி எப்படி வந்தீங்க முதலியார் வாழ்? ஏழை பணக்காரனை தேடி அலையிற மாதிரி பணக்காரன் ஏழையை தேட வேண்டிய காலம் உண்டு. அது வரும்போது அலைஞ்சுத்தானே ஆகணும். அப்படி யாருக்கு வந்திருக்கு? யாருக்கு? எனக்கு தான். அதான் இங்க வந்திருக்கீங்களா? எல்லாம் ஐயா சொன்னாரு. அப்படியா? ஆமா, முட்டாத்தனமா நடந்துகிட்டேன். நீங்க அடிக்கடி இதை சொல்லாதீங்க, அதை மன்னிச்சு உங்க கூட்டத்துல ஒருவனா என்னை சேர்த்துக்கணும். அருப்பா வெளியாரத்துக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். கேட்டுக்கிட்டியா? சரிங்க, இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. தாங்காது, இல்ல எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கூப்பிட்டீங்களா? கணத்துல கல்ல போட்டாக்கா ரொம்ப நேரம் கழிச்சு டும்மும் கும்பாருங்க. அத மாதிரி நான் எப்ப கூப்பிட்ட எப்ப வந்து கேக்குறேன்? மறந்துட்டேங்க. மறக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கும். சரி, ஓடி போய் கொஞ்சம் பால் கொண்டுட்டு வா. பால் கல்கண்ட நுனிக்கு போட்டு கொண்டு வர சொல்லுங்க. ஐயா, இப்பதான் பால் பக்கத்து வீட்டுல கேட்டாங்க, குடுத்துட்டனே. அப்படியா? பால் இல்லையா? பெருங்காயம் தாளிக்கலாம், ஆனா மோர் தான் இல்ல. பசங்க கொட்டிட்டாங்க. சரி, தாளிச்சத கூட்டுல கிட்ட சேர்த்துக்கேன், சரியா போகும் இல்லீங்களாமே? சரி, அத பத்தி கோஷம் இல்ல. ஜலம் குடிக்கலாமே, சுத்த ஜலம். ஜலம் கொண்டா, ஜலம் கொண்டா. பானை ஜலம் இருக்குமே, பல்லு கொட்டும். குளத்தூக்கிட்டு என்ன ஓடுற? காத்தால தண்ணி கொண்டாட மறந்துட்டேங்க. இப்படியே எல்லாத்தையும் மறந்துகிட்டே. சரி வாங்க, நம்ம வெளியில சாப்பிடு. சரி, அதான் சரி, போலியா புறப்படுங்க. வாங்க வாங்க, புறப்படுவோம். இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓடுற ஜலம் குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஏனையா, உம்மை யாருக்கானும் அருள் பிரகாச வள்ளலார் என்று புத்தகத்தின் அட்டையில் கொட்டி எழுத்தில் போட சொன்னது. சுவாமி என்று அழைப்பதே எமக்கு சம்மதம் இல்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் என்னையா இது? சுவாமி, ஓஹோ, சாமின்னு சொல்லப்படாதா? ராமலிங்கம்னு பேரை சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அருள் பிரகாச வள்ளலார்னு நான் தான் போட சொன்னேன். ரொம்ப பயந்தார். அப்புறம் கொஞ்சம் அலட்டி சொன்னேன், அதுக்கும் பயந்தார். முறைச்சு பார்த்தா முழுசா போட்டுட்டார். ஏன்னா சிதம்பரம் ராமலிங்கம்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்கம்னா தானே நீங்கன்னு புரிக்கும். இப்ப அவர் கூட உபயோகலாநிதினு ஒரு பட்டம் கொடுத்தீங்க, அதையும் அவர் வாங்கிக்கிட்டாரு, தாங்கிக்கிட்டாரு. அன்புல தானே கொடுத்தீங்க, அதே அன்புல உருவானதுதான். மன்னிக்கலாம். மௌனமா இருந்தீங்கன்னா ஒன்னும் புரியல, சிரிச்சீங்கன்னா எனக்கு சம்மதமா இருக்கணும்.
வரவேண்டும் வரவேண்டும். தமிழ்நாட்டிலே தர்மங்களை வளர்த்து காக்கும் தருமபுர ஆதீன மடத்து தம்பிரான் சுவாமிகள் நாவலர் என்ற பட்டத்தை நமக்கரித்து அடியேனை நாடு போற்றும்படி செய்த திருவாரூரை ஆதீன மடத்து தம்பிரான் சுவாமிகள் பல்லக்கிலே ஏற்றி பல வாத்தியங்கள் முழங்க பட்டா பிரவேசம் செய்வித்து அடியேனை பலவாறு கௌரவித்த குன்றக்குடி ஆதீன பண்டார சன்னதிகளின் பிரதிநிதி தம்பிரான் சுவாமிகள் வரவேண்டும் வேண்டும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாழ்ப்பாண நாட்டிலே சைவ சமயத்தை விழுந்து வந்த பூதத்தை விரட்டி அடித்து வெற்றி கொடி நாட்டிய வீர சைவ சிங்கமே வணக்கம் வணக்கம். ஆதனத்தை அலங்கரிக்க வேண்டும். நாம் முன்னர் அலங்கரிக்கட்டும், யார் பின்னர் அலங்கரிப்போ. நல்லது. மூவரும் ஒருமைப்பட்டு ஒன்றாக என் குடிசிலுக்கு விஜயம் செய்தது பற்றி யான் பெருமிதம் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றேன். முன்ன வருக உடல் நலம் குளிர எது வேண்டுமோ. உன்ன உறங்க உச்ச சமயம் இதுவல்ல, அது வெற்றிக்கு பின் மற்றொரு சமயம். ஏதாவது அவசர அலுவலோ? ஆம், ஒரு சிற்றறிவு புன்னுருவியால் செந்தமிழ்நாட்டிலே சைவ சமயத்திற்கு அபாயம் தோன்றி உள்ளது. செந்தமிழ்நாட்டில் சைவ சமயத்திற்கு அபாயம்? நமசிவாயம். அபாயம் யாது, எத்தகையது, யாரால், எவ்வாறு என்பதை சுவாமிகள் விளக்கட்டும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தின் காரணமாக மனைவியை வெறுத்து மனம் வாடி நாடோடியாக திரிந்த சிதம்பரம் ராமலிங்கம் என்பவர் வடலூரில் மடம் ஒன்று துவக்கி இருக்கிறார். மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று அருள்பிரகாச வள்ளலார் என்று தனக்குத்தானே பட்டமளித்துக் கொண்டு பாமர ரஞ்சகமான பாட்டுக்களை எழுதி புத்தகமாக அச்சிட்டு அதற்கு திருவருட்பா என்று பெயரிட்டு பணத்தை பகல்குள்ளே அடிக்கிறார். திருவருட்பா சிவாயனம். சிவபெருமான் அருள் பெற்று சிறந்த மகான்கள் அருளிய தேவாரம் திருவாசகம் போன்ற பன்னிரு திருமுறைகள் அல்லவா திருவருட்பா. தமிழ்நாட்டில் இப்போது தடிபிடித்தவன் எல்லாம் தம்பிரான் என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதா? கல்லாக ராமலிங்கத்தின் பாடல்களுக்கு மக்கள் அபிமானம் காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. அது மட்டுமா, சென்னையில் சில கோயில்களில் தேவார திருவாசக பாடல்களுக்கு முன்பு இவரது பாடல்களை பாடுகிறார்களாம். சாதி இல்லை, சமயம் இல்லை, சமுதாயத்தை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் என்று வேற்றுமை கூடாது என்று சொல்லுகிறார். ஒருமைப்பாடு என்ற ஒரு சொல்லை வைத்து ஊருக்கெல்லாம் சூக்குப்பொடி தூகிறார். சகல சாஸ்திரங்களை படிக்கவும் கலைகளை பயிலவும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று பிதட்டி பெண்களின் ஆதரவை பெருமளவு பெற்றுவிட்டார். வெள்ளை வேட்டி உடுத்தி தோல் செருப்பணிந்து நடக்கும் அவர் காவி வேட்டி கட்டி பாத குரடனியும் சிவனடியோரத்தே அறைகூவல் விடுகிறோம். நிலைமையை இப்படியே நீடிக்க விட்டால் சைவம் சமயம் திருமுறை திருமடங்கள் எல்லாம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். பாலைகார் அஞ்சற்க தேவாரம் திருவாசகத்தின் சிறப்பை விளக்கி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மதிமயக்கத்தை தெளிவிக்க போலி அறுப்பா மறுப்பு என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். போலி அறுப்பா மறுப்பு என்ற புத்தகத்தை அச்சிட்டு கூட்டம் கூட்டி இலவசமாய் வழங்கி இவரது மதிப்பை இலவம் வஞ்சு போவோர் பறக்க செய்வோம். இது நாள்பட நிதானமாக நடைபெற வேண்டிய திட்டம். கிறுக்கனது செல்வாக்கை நறுக்கி எறிய குறுக்கு வழி என்று கண்டுபிடித்து நெருக்கடியை சமாளிக்க வேண்டும். நெருக்கடியை சமாளிக்க குறுக்கு வழி. சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை சித்தம்பரத்தாரும் சிதம்பரநாதனது அருள் பெற்றவர் அல்ல. அவரது பாடல்கள் மருட்பா அருட்பா என்று பெயரிட்டது அதர்மம், அநியாயம், அபச்சாரம் என்று நியாயஸ்தலத்தில் உடனடியாக வழக்கு தொடுத்து அன்றே தடையுத்தரவு வாங்கி அப்புத்தகங்களை பறிமுதல் செய்து ஒதுக்கி விடுவோம். சரியான திட்டம், சரியான திட்டம். உடனடியாக பரந்தண்டு உள்ள மயில உருப்படியான திட்டம். விசாரணை தொடங்கும் முன் ஓர் விளக்கம் தேவை. பிரதிவாதி ராமலிங்கம் பிள்ளையை கண்டதும் தாங்கள் எழுந்து கைகூப்பி வணங்கி நின்றதற்கு விளக்கம் தர முடியுமா? நேர்மைமிகு நீதிபதி அவர்களுக்கு வணக்கம்.
சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாராள தருவார் எனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கே காந்தர் அல்லாராயில் அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் தடைக்கரந்தார் கண்பராயில் அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்று அப்பர் சுவாமிகள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அக்கொள்கையை அப்படியே பின்பற்றுபவன் நான். நீர்பூசிய வெற்றியினராக அவர் வந்தபோது அவரை கண்டதும் எழுந்து நின்று வணங்கினேன். தங்களது உண்மையான விளக்கத்தால் தேவையான சாட்சியம் கிடைத்துவிட்டது. தாங்கள் ஒரு பேரறிஞர். வீரச் சைவர்களின் வெற்றி கண்ட சேனாதிபதி என்பதை உலகம் அறியும். நானும் அறிவேன். ராமலிங்கம் பிள்ளை கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பன் என்பதை தாங்கள் இன்று இங்கு கண்டீர்கள். எழுந்து நின்று வணங்கினீர்கள். தாங்கள் மட்டுமல்ல, இங்கிருந்து அனைவரும் நின்று வணங்கினர். தாங்கள் எழுந்து நின்று வணங்கியதால் அவர் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பன் என்பதை நான் கண்கூடாக கண்டேன், உண்மை உணர்ந்தேன். அவர் பாடல்களை அருப்பா என்று அழைக்கலாம், அனைவரும் பாடலாம் என்று சட்டபூர்வமாக அனுமதி அளித்து இந்த வழக்கை விசாரணை இல்லாமலே தள்ளுபடி செய்கிறேன். இந்த இடத்துலதான் சாமி உட்கார்ந்து நானும் ரெட்டியாரம் காத்துக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிட்டே இருந்தார், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தார், திடீர்னு எந்திரிச்சு போய்கிட்டே இருந்தார். நாங்களும் பின்னாடியே போனோம். அதுவும் கட்டட வைக்கிற அந்த இடத்துலதான் ஒரு கோடு போட்டார். நாங்கெல்லாம் சேர்ந்து தர்மசாலையை கட்டி முடிச்சோம். கட்டம் நடந்துட்டு இருக்கும் போது சாமி இந்த இடத்துலதான் உட்காருவாரு, பாடுவாரு, எழுதுவாரு, சிந்திப்பாரு, எல்லாம் இங்கதான். தர்மசாலை நாளைக்கு திறப்புதான், நேரம் சமையல் சாப்பாடுதான். ஏகாமுக்கமா இருக்கிறாள் கூடலூர்ல சுவாமிகளுக்காக தன்மார்க்க சங்க நீங்க ஆரம்பிச்சீங்களே, அது வளர்ந்துதான் தர்மசாலை ஆச்சுன்னு நான் சொல்றேன். அது எப்படி சொல்ல முடியும்? சாமி தான் உறவினர்கள் எல்லாம் இழந்துட்டு ஒரு மாதிரியா இருந்தப்போ கருங்குடி வெங்கட சுப்பரடியார் வந்து கூடலூர்ல ஒரு சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சா சாமிகளுடைய மனசு மாறும்னாரு, அதனால ஆரம்பிச்சது. அந்த சன்மார்க்க சங்கத்துல பிரம்ம சமாஜத்தை எதிர்த்து விக்கிரக ஆராதனை ஆதரிச்சு சாமிகள் ஒரு பேச்சு பேசினார். மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? வாங்க போவோம். ஆகையால் அன்பர்களே, அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது. பசி என்னும் நோய்தான் உலகத்திலே கொடிய நோய். பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன. பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும், தன்னம்பிக்கை தகர்ந்துவிடும், ஊக்கமும் முயற்சியும் உருக்குலைந்துவிடும், அறிவு கலங்கிவிடும், ஞானம் மறைந்துவிடும், கடைசியில் அவன் ஆத்மாவே கடைத்தேற வழியில்லாமல் போய்விடும். எனவே பசி அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான். உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும். ஆகையால் அன்பர்களே, ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள். கல்யாணம், குழந்தை பேறு, தெய்வ பூஜை, பண்டிகைகள் முதலியவற்றின் போது படாடோகங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை ஆற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள். இன்று தொடங்கப்படும் நமது தர்மச்சாலை அன்பர்களது ஆதரவினால் இதை நாடி வரும் ஏழை மக்களின் பசிப்பிணியை அகற்றும் கைங்கரியத்தில் என்றென்றும் நிலைக்க அம்பலவானது அருள் புரிவார்கள். இந்த அடுப்பு என்றும் அணையாது புகைந்து கொண்டே இருக்கட்டும். அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் அருப்பெரும் ஜோதி. படைத்து வாடி
வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி திருவார் பொன்னம்பலத்தே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் சிவசிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் பிணையோடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே ஞான சபை என்பது ஆன்ம பிரகாசம் அந்த பிரகாசத்துக்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள்ளொளியின் அசைவே நடனம் இவற்றைத்தான் முறையே சிற்சபை என்றும் ஞான சபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்கிறது நம் ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயாசக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு ஆகையால் அன்பர்களே அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது பசி என்னும் நோய்தான் உலகத்திலே கொடிய நோய் பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும் தன்னம்பிக்கை தகர்ந்துவிடும் ஊக்கமும் முயற்சியும் உருக்குலைந்துவிடும் அறிவு கலங்கிவிடும் ஞானம் மறைந்துவிடும் கடைசியில் அவன் ஆத்மாவே கடைத்தேற வழியில்லாமல் போய்விடும் எனவே பசி அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்கின்ற திருவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும் ஆகையால் அன்பர்களே ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள் கல்யாணம் குழந்தை பேறு தெய்வ பூஜை பண்டிகைகள் முதலியவற்றின் போது படாடோகங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை ஆற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள் இன்று தொடங்கப்படும் நமது தர்மச்சாலை அன்பர்களது ஆதரவினால் இதை நாடி வரும் ஏழை மக்களின் பசிப்பிணியை அகற்றும் கைங்கரியத்தில் என்றென்றும் நிலைக்க அம்பலவானது அருள் புரிவார்கள் இந்த அடுப்பு என்றும் அணையாது புகைந்து கொண்டே இருக்கட்டும் அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை
அருப்பெரும் ஜோதி. படைத்து வாடி வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி. திருவார் பொன்னம் பலத்தே திருவார் பொன்னம் பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர். திருவார் பொன்னம் பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர். சிவசிதம் வரு போதர் தெய்வ சபாநாதர். வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி. மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து, மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து, விளையாடவும் எங்கள் பிணையோடவும் ஒழித்து, எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானிது. எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானிது. இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, ஞான சபை என்பது ஆன்ம பிரகாசம். அந்த பிரகாசத்துக்குள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவே நடனம். இவற்றைத்தான் முறையே சிற்சபை என்றும், ஞான சபை என்றும், நடராஜர் என்றும், நடனம் என்றும் சொல்கிறது. நம் ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயாசக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு. அவை கருப்புத்திரை மாயாசக்தி, நீலத்திரை கிரியாசக்தி, பச்சைத்திரை பராசக்தி, சிவப்புத்திரை இச்சாசக்தி, பொன்மைத்திரை ஞானசக்தி, வெண்மைத்திரை ஆதிசக்தி, கலப்புத்திரை சிற்சக்தி. ஆகிய இந்த ஏழு திரைகள் விலகினால் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி காரியமா அவர் கவனிக்கிறாரா? வெட்டியாரே பாக்குறா போல இருக்கு. போக்குவரத்து செலவு, பந்தல் போடுறது, விளக்கு போடுறது எல்லாமே. பொதுவா நாம இருக்கிறத அவர் விரும்பலங்கும் போது அங்க என்ன வேலை? நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. பாருங்க, சரியான நேரத்துல தனக்கு ஒரு மங்காத புகழை தேடிக்கிட்டாரு நம்ம அப்பாசாமி செட்டியார். நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு சிலையே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு? செட்டியாருக்கா? அப்பாசாமி செட்டியாருக்கா? சிலையா? தலை வீழ வைக்க சொல்லுங்க, உடல் ஏறட்டும். நீங்க ஒண்ணும் சிலையா கிடையாது. நம்ம சாமி இருக்காருல்ல, அவரை போலே மண்ணு ஒருத்தன் சிலை செய்து கொண்டாந்து சாமி கையில கொடுத்தான். அதை பார்த்த உடனே அகந்து போனார். இந்த பொன்னான உடம்பு மண்ணா போச்சுன்னு போட்டு உடைச்சிட்டார். அவர் அதெல்லாம் விரும்ப மாட்டாருங்க. அதுவும் சரிதான். ஆமா, சம்சாரத்தை கூட்டிட்டு போறது இல்ல. நிச்சயமா கூட்டிட்டு போகலன்னா காரை கடிச்சு கணத்துல துப்பி விடுவா.
ஆமா இந்த மச்சக்காலி எங்க அனுப்பிச்சீங்களே என்ன ஒரு தகவல் தெரியல அந்த அந்த பாக்கத்துல போடுங்க போடு போடுங்க சொல்றேன் இது அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு போட்டுட்டு தாம்பாரத்தை அப்புறம் கொடுத்து அனுப்புங்க என்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே வாங்கி இது ஒரு புத்தகம் போட்டு வியாபாரம் பண்ணவா அப்ப ரத்னமலையா நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்புறம் ரத்னமா வாங்க வாங்க வரேன் போயிட்டு வாங்க சோமா செட்டியார் எங்க வந்துட்டு போறாரு ஏன் ஜாங்கிரி செட்டியார்னு சொன்ன நீ பேர வேற மாத்திரியா நானா மாத்தினேன் அவர் உன்ன ரத்தனம் விட்டு போறாரு உன் பேர் மாணிக்கம் தானே இது எப்படி என்ன அவரா மாத்தினாரு அதுவும் மாமன் செய்த வேலைதான் எப்படி முட்டாய் கடைக்கு வந்திருந்தாரு சரி முட்டாய் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்தாரு ஆஹா மாணிக்கம்னாரு என் பேரு ரத்தனம் நீ மாதிரிலாம் மாணிக்கம் எனக்கு நீ ஊருக்கு வந்தா ரத்தனம் மாறுனாரு இப்ப என்ன நடக்குது நான் வீதியில போகும்போது ரெண்டு தோட திரும்பி பாக்குறேன் ரத்தனம்னாலும் திரும்புறேன் மாணிக்கம்னாலும் திரும்புறேன் இது என்ன கொடுமை இது என்ன மாமனுக்கு இதே வேறையா யார கேக்குற உன்ன தாயா கேக்குறேன் என் பேரை கூட மாத்திட்டா என் பேர் மச்சக்காலை தானே அடே உன் பேரு இனி மச்சக்காலை இல்ல எச்சக்காலை என்ன நிறுத்து நல்லா இருக்க எச்சக்காலை எச்சக்காலை ரொம்ப நல்லா இருக்குதே இதே இருக்கட்டும் இதே இருக்கட்டும் எச்சக்காலை ஏய் நண்பர்களே இந்த கடயுகமாகிய கலியுகத்தில் யோகம் முதலிய சாதனங்களை உங்களால் ஏற்ற முடியாது அதனால் நீங்கள் தோத்திரத்தையே ஈடேறும் மார்க்கம் என கொள்ளல் வேண்டும் ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வதும் சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் அதில் அந்த ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கி விடுகின்றன எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதமற்று நிற்றல் வேண்டும் விஷயத்த நான் எவ்வளவு மூடி மறைச்சு இங்க வச்சிருக்கேன் தெரியுமா அந்த வெள்ளிக்குத்து விளக்கு விவகாரம் என்னால வெளியே தெரிஞ்சிருக்குமா சிதம்பரம் சிவகாமி வீட்டுல சொன்னாங்க யார் சொன்னாங்க எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் இப்படி நடந்துக்கிறீங்களா செட்டியாரே செட்டியாரே நான் தான் ஏன் பேசுறேன் கேளு பேசு பேசு ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறாரு அவர் ஒரு உண்மையான சித்தர் என் மாமன் யானை முகப்பாவலர் இருக்கானே உண்மையான உறவை கத்திரிச்சுக்கிட்டு புத்தி மதியா போயங்க நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் அடிக்கடி வர்றேன் ஆனா அடிக்கடி வந்து புத்தி சொல்ற மாதிரி வச்சுக்கிறாதீங்க வர்றேன் கட்டியாரு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்பாசாமி செட்டியாருக்கு செய்த அந்தரங்க எச்சரிக்கை எந்தவித பயனும் தரவில்லை ஆகையால் அன்பர்கள் அங்கத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்து பிரச்சாரம் செய்வது அவசியம் அல்லவா அவசியம் தான் கட்டுப்பாடோட நடந்துக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்ல யாரா இருந்தாலும் சரி உடனடியா வெளியேற்றப்படுவாங்கன்னு திட்டவட்டமா கடிதம் எழுதி போட்டுற வேண்டியதுதான் நல்லது ஏன்னு கேட்டா இப்படி சில பேர் ரொம்ப மட்டமா சங்கத்துல நடந்துக்கிறவங்க வெளியேற்றினாதான் ஊழல் குறையும் ஊழல் அடியோடு ஒழிய வேண்டும் அடியோட குறையும்ங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் முயற்சி எடுப்போம் அப்படியே எழுதி அனுப்பிவிடும் அப்புறம் சிதம்பரம் ஆணை திருமஞ்சனத்துக்கு சுவாமிகள் வரதா சொன்னீங்க ஓஹோ சாமின்னு சொல்லப்படாதோ சொல்லிட்டீங்களா உங்க கூட சேர்ந்து போகலான்னு நான் இருந்துட்டேன் என்ன போல பல பேர் இருந்துட்டாங்க அப்புறம் அப்பா சாமி ஊழல் சமாச்சாரம் வேற வந்து மாட்டிக்கிட்டது நீங்களும் நிஷ்டையில இருந்துட்டீங்க என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு எல்லாரும் என்ன கேட்கறாங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க சரி எல்லோரையும் தர்மச்சாலையில் இருக்க சொல்லுங்கள் தரிசனம் கிடைக்கும் அருப்பெரும் ஜோதியை சுத்தமான மனதுடன் தியானம் செய்ய சொல்லுங்கள் சித்தம்பலம் ஞானசபை விளக்க விமம பத்திரிகை அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் சத்தியம் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம் மேல் ஏற்றுகிற குளோப் முதலிய விளக்குகளும் வேண்டாம் விளக்கு வைக்கும் காலத்தில் தேக சுத்தி கரள சுத்தி உடையவர்களாய் திருவாயிர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயிர்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும்
இன்னொரு முறை படிங்க. அதாவது 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புறவாயர்களுக்கு சமயவங்களில் வைத்து வரை செய்விக்க வேண்டும். மேலபடி விளக்கு வைத்தற்கும் தூசு தொடைத்தற்கும் தொடர்ந்து நின்ற சிறுவரும் பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சையில்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். யாவரும் யாவொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞானசபை திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம். ரொம்ப சரிங்க. இது ஐயா சொல்லி நீங்க எழுதுனதா? இல்ல இது ஐயாவே எழுதுனது. ஓஹோ சமச்சட்டியார் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அகில சகோதர ஒற்றுமையை பாராட்டும் இச்சங்கத்தில் அங்கத்தினராக வர நீங்கள் அருகரல்ல. நீங்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை, என் கருத்தின்படி நடக்கவும் இல்லை. நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்திக் கொண்டீர்கள் போல். என்றால் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ருஷியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் இதர நாடுகளும் அறிவாளி இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமை கொள்கைகளை பாராட்டி பிரசங்கிப்பார்கள். இப்போது உங்களுக்கு வீணில் சொல்லும் சிறந்த உண்மைகளை அப்போது நீங்கள் தெரிந்து கொண்டுதான் நடப்பீர்கள். சீக்கிரம் காண்பீர்கள். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, நாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவனின் ஆணைப்படி கடைவிரித்தோம், கொள்வாரில்லை கட்டிவிட்டோம். இனி இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம். நீங்கள் இந்த தீபத்தினை கடவுள் எனக் கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டு உயிர்கள். பிறகு அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் வருவார், அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார். நான் உள்ளே சென்று 10-15 தினம் இருக்கப் போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்விப்பார். என்னை காட்டிக்கொடார். கதவு திறக்கும்படி அரசாங்கத்தினர் ஆஜ்ஞாபித்தார், ஆண்டவன் அருள் செய்வார். திரும்பவும் வருவோம். அருப்பெரும் ஜோதி
உங்களுக்கு கதவை. தர உங்களுக்கு கதவை. திறக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? எதற்கும் சித்தமாயிருக்கும். அது சுவாமிகள் திருக்காப்பிட்டுக் கொண்டது. கதவை திறக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது. சுவாமிகள் கட்டர். சுவாமிகள், பெரிய சுவாமிகள். என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும். தக்க இடத்திலிருந்து தள்ளி வந்திருக்கிறது. சுவாமிகளையும் தெரியும், சிஷ்யர்களையும் தெரியும். கதவை. You should not defam great men. What are these here? ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். Poor feeding and prayer. Poor feeding? Yes, fine, fine. My donation. Thank you. Thank you. அருள் பெருஞ்சோடி அருள் பெருஞ்சோடி.